Hi friends, welcome to Usha's Lifestyle. In this video, we will talk about what we are going to do with our tips. If you have any tips, what tip is very good, you can tell me in the comments. If you don't know these tips, you can tell me in the comments. If this video, please like your friends and share it with your friends. Now, let's see your video. Now, tip number 1. இப்போ காலியான சர்ஃப் எக்ஸல் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை தூக்கி போட்டுடுவோம். விம் லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாட்டிலு, லைசால் பாட்டில், இதெல்லாமே வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நான் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன், பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணால் போதும், கிளிப்பு போட வச்சுக்கலாம். நம்ம இந்த பாட்டில் இதையும் தூக்கி போட தேவையில்லை. கோலமாக வைக்கிறதுனாலும் இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை அப்படியே வெளியில் இருக்க கவரோடு வைக்கிறதுனாலும் பரவாயில்ல. இந்த வெளியில் இருக்க கவர் வந்து அசிங்கமாக தெரியுது அப்படின்னா நம்ம வெளியில் இருக்க அந்த கவரை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அந்த மூடியையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம தண்ணி டேப் இருக்குது இல்லையா, பாத்திரம் கழுவுற தண்ணி டேப்பில் வந்து இதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த டேப்பில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் டேப்பு எப்படி இருக்கோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேப்பில் மாட்டிக்க வேண்டியது தான். நம்ம இதை வந்து ஸ்க்ரப்பர்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரி அந்த சோப்பும் ஸ்க்ரப்பர் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். அதுவும் இல்லாமல் பாத்திரம் விளக்கிட்டு உடனே வைக்கும்போது அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதில் நம்ம வச்சுக்கலாம். ரெண்டு மூணு ஸ்க்ரப்பர் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ அகலமாக இருக்கும். இப்போ தண்ணியை நனைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் அது உள்ளே வைக்கும்போது அந்த எக்ஸஸான தண்ணியெல்லாம் அது கீழே வந்துடும். அப்போது எப்பயுமே அது ட்ரையாக இருக்கிறதுனால பேட் ஸ்மெல் வராது. நான் இந்த டிப்பை வந்து 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். எப்போல்லாம் சர்ஃப் எக்ஸல் பாட்டில் காலி ஆகுதோ அப்போ நான் வேறு பாட்டில் மாற்றி கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போது டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம உளுந்து அரைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து உளுந்து வந்து நிறைய வரலை, உபரி ஆகலை அப்படின்னு நினைப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, மிஷின் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னாலும் உளுந்து வந்து உபரி வராது. அதுக்காக நம்ம உளுந்த ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைக்கும் போது, வெளியில் எடுத்து அரைக்கும் போது அதை தண்ணி ஜில்லுன்னு இருக்கிறதுனால உளுந்தோட உபரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படி வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஐஸ் கியூப் போட்டு நம்ம மாவு அரைக்கும் போது உபரி வந்து நல்லாவே கிடைக்கும். நான் அது மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச உளுந்தை தான் மாவை அரைச்சிருக்கேன். இதை பாதி போட்டு அரைச்சதுக்கு எவ்வளோ மாவு கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போ 3வது டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம பல்காக முட்டை வாங்கும்போது அது பழைய முட்டையா புது முட்டையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க பழசும் புதுசும் வந்து கலந்து தான் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முட்டையை ஒன்றுன்னா இதில் போட்டுக்கலாம். முட்டை போடும்போது அடியில் முழுகுச்சுன்னா அது வந்து புது முட்டை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒன்றா போடுறேன், இது அடியில் போயிடுச்சு. இன்னொன்று போடுறேன், அது கூட அடியில் போயிடுச்சு. இந்த முட்டையை போடும்போது மேலே வருது பாருங்கள், அப்போனா இது வந்து பழைய முட்டைன்னு அர்த்தம். இப்போ நம்ம திரும்பி கீழே அமுத்துனா கூட திரும்பி மேலே வருது பாருங்கள், அப்போனா இது பழைய முட்டைன்னு அர்த்தம். அடியில் கீழே தங்கிடுச்சுன்னா, கீழே மூழ்கிடுச்சுன்னா அது நல்ல முட்டை, மேலே மிதந்துச்சுன்னா அது வந்து பழைய முட்டை இல்லை கெட்ட முட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதை மட்டும் தனியாக வச்சுட்டு நம்ம உடச்சி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அது கெட்டு போய் கூட இருக்கலாம். இப்போ 4வது டிப் பார்க்கலாம். பாய் நம்ம வாங்கின புதுசில் வந்து பாய் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக அது ஒவ்வொரு குச்சியாக எப்படி தான் வெளியில் வருதோ தெரியாது, நமக்கு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாய் வந்து சீக்கிரம் வீணாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பழைய துணி, அதாவது பழைய புடவையோ பழைய ஏதாவது ஒரு துணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நூல் வச்சு நம்ம கையாலேயே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா
எத்தனை வருஷம் ஆனாலும் நாமளே பிரித்தா மட்டும்தான் அது வந்து பழசாகும். அதில் இருக்கிற குச்சி வந்து எடுக்கவே முடியாது. இது நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலாகுது, அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அஞ்சாவது டிப்பை பார்க்கலாம். இது வந்து ஒரு பழைய சட்டை. இந்த பழைய சட்டையோட காலர் வந்து எப்படி பிஞ்சு போயிருக்கு, இதில் பின்னாடி சாயம் கூட பிடிச்சிருக்கு. இது மாதிரி பழைய சட்டையை நம்ம கீழே தான் எடுத்து தூக்கி போடுவோம். அப்படி இல்லாமல் இதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணிக்கலான்றத பார்க்கலாம். உங்ககிட்ட லேப்டாப்பு சிஸ்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து யூஸ் ஆகும். அது மேலே எப்பயுமே தூசி வந்து படிஞ்சிட்டே இருக்கும், நம்ம அதை வந்து தொடச்சிட்டே இருப்போம். அதுக்காக அந்த லேப்டாப் சிஸ்டம் கவர்னு தனியாக வெளியில் வாங்கினா அதிகமாக காசு ஆகும். இது மாதிரி காட்டன் கிளாத் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அதை அலசி அலசி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலான்னா ஒன்றும் கிடையாது, நம்ம லேப்டாப்போ சிஸ்டம் சைஸுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த மேலே பார்ட்டை மட்டும் நம்ம கையாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி லேப்டாப்க்கு ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த டவலில் பிரிண்டருக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை துவச்சி துவச்சி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உஷாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.